வணக்கம், இது முருகஸ் கிச்சன். நாம இன்னைக்கு முட்டை இல்லாத வெஜ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்குலாம் போனாக்கா கடலை மாவு தான் வெஜ் ஆம்லெட் பண்ணி தருவாங்க. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியாக முளைக்கட்டின பச்சை பயிரில் வெஜ் ஆம்லெட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகாய் ஒன்று, ஆனியன் ஒன்று, கருவேப்பிலை, பெப்பர் போட்டு கொஞ்சம் இது மிக்சியில் பறிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அடைப்பதத்துக்கு அரைச்சிடலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம் போடுறப்போ கொஞ்சம் தண்ணி விடுவோம். பருப்பு பற்ற வச்சுட்டு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஆம்லேட் தேவையான கொஞ்சம் மாவு எடுத்து, கொஞ்சம் அதில் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விடலாம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விடலாம். சிம்லயே வச்சிருக்கேன், இதே ஒரு மூடி வச்சிருக்கேன். சீக்கிரமா கொஞ்சம் பெப்பர் மேலே தூவிட்டு திருப்பி போட்டுருவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, அதை பாருங்க, ஆம்லேட் ரெடி. நீங்களே அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.